வணக்கம் நண்பர்களே, அண்ட் வெல்கம் எரிவான். இனி நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமலை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னடா அனிமல் பத்தி பேச ஆரம்பிச்சான்னு கேக்குறீங்களா? இந்த அனிமல் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஸ்பெஷல் அனிமல் கூட சொல்லலாம். இந்த அனிமல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காத ஒரு அனிமல் வந்து அனிமலா இருக்கும். இந்த வீடியோல நம்ம இந்த அனிமல் என்ன, இது எப்படி இருக்கும், இதோட தன்மைகள் என்ன, இது எங்கெங்கெல்லாம் உயிர் வாழும், இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போதும். காட்டுக்கு ராஜா யாருன்னு கேட்டா சிங்கம்னு எடுத்தோம்னு சொல்லிடுவோம். கடல்ல மிகப்பெரிய உயிரினம் எதுன்னு கேட்டா திமிங்கிலம்னு சொல்லுவோம். ஆனா இந்த உலகத்தில எது மாசான கெத்தான உயிரினம்னு கேட்டா யோசிப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு உண்மையாவே எது உலகத்திலேயே மாசான கெத்தான உயிரினம்னு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். அப்படி பில்டப் கொடுக்கிறீங்க, அதோட பேர் என்னன்னு கேக்குறீங்களா? தார்டிகேட். உயிரினத்தை கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆச்சு. எப்ப இதை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு நீர், அதாவது ஒரு ஆத்து தண்ணியை பத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு பூச்சி வந்து ஓடுற மாதிரி வந்திருக்கு. ஏ என்ன, அதாவது தண்ணிக்குள்ள பூச்சி ஓடுற மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது அப்பதான் இந்த உயிரினத்தை முத முத கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு 8 கால் இருக்குற முத கண்டுபிடிக்கிறாங்க. இது மிகவும் ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு உயிரினம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு அதோட முத பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பியர்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த பேர் வச்சதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறீங்கன்னா, நிலத்துல வந்து எப்படி பியர், அதாவது வந்து கரடி வந்து ஆமா மாதிரியே ஸ்லோவா ஒரு மாதிரி லேசியா வந்து நடந்து போமா, அதே மாதிரி அது தண்ணியில வந்து நடந்து போயிட்டு இருக்கிறத வந்து அவர் பார்த்திருக்காரு. சோ முத முத இதுக்கு வைக்கப்பட்ட பேர் வந்து வாட்டர் பியர். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஒரு சேட்டலைட்டை ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சுறாங்க. அந்த சேட்டலைட்ல தார்டிகேட் சிலதை வச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த தார்டிகேட் வச்சிருந்த இடத்த வந்து எப்படி வந்து அவங்க வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸோட என்வாயர்மெண்ட் வந்து ஏத்த மாதிரியான ஒரு இதா வச்சிருந்தாங்க. அதாவது வந்து ஸ்பேஸ் போயிடுச்சுன்னா ஸ்பேஸோட என்வாயர்மெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து தார்டிகேட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அந்த ஒரு சேட்டலைட் வந்து 12 நாட்கள் கழிச்சே மீண்டும் உலகத்துக்கு வருது. உலகத்துல பூமிக்கு வந்தோடனே ரிசர்ச்சர்ஸ் வந்து அந்த சேட்டலைட்டை திறந்து பார்க்கும்போது அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த தார்டிகேட்ஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு உயிரினமா இருந்தாலும், அது நாயா இருந்தாலும் பூனையா இருந்தாலும் சிங்கமா இருந்தாலும் ஏன் நம்மள மனிதனா கூட இருந்தாலும் ஸ்பேஸ்ல போனா உயிர் வாழ முடியாதுன்னு தெரியும். அப்ப எப்படி வந்து தார்டிகேட்ஸ் மட்டும் உயிர் வாழ்ந்துச்சு, ஸ்பேஸோட என்வாயர்மெண்ட் வந்து அது ஒத்து போனுச்சு எப்படி? சோ சில என்ன சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தார்டிகேட்ஸ் ஒருவேளை வேற்று கிரக வாசியா இருக்கலாம், வேற கிரகத்துல தோன்றி பூமிக்கு வந்து சில தெரியாம வந்து விழுந்திருக்கலாம். சோ அது வந்து பூமிக்கு வந்திருக்கலாம்னு வந்து சொல்றேன். இந்த ஒரு தார்டிகேட்ஸ் எப்பல இருந்து இந்த உலகத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்ததுக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தான். ஆனா இந்த தார்டிகேட்ஸ் உருவானது எப்பன்னு பாத்தீங்கன்னா 500 கோடி வருஷத்துக்கு முன்பு. இந்த உலகத்துல 5 மாஸ் வந்து அழிவுகள் வந்து நிறைய ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா, டைனோசர் அழிந்து டைனோசர்ல வந்து நிறைய விஷயங்கள், டைனோசர்கள் வந்து நிறைய பறவையா மாறிடுச்சு. இப்போ உள்ள கோழி வந்து டைனோசர்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்த போதும் எப்படி வந்து தார்டிகேட்ஸ் 500 கோடி வருஷமா வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வந்து சயின்டிஸ்ட் கிட்டே வந்து தோண்டிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இந்த தார்டிகேட்ஸ் எங்க இருந்தாலும் உயிர் வாழன்னு கேக்குறீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் நம்மளுக்கு இருக்க போது. ஏன்னா இது டீப் சீலயும் இருக்கும், எங்கன்னு பாத்தீங்கன்னா மாரியன ட்ரென்ச்சோட ஆழத்திலயும் இதனால உயிர் வாழ முடியும், உங்க தோட்டத்திலயும் உயிர் வாழ முடியும், உலகத்திலே மிகப்பெரிய சூடான பாலைவனத்திலேயே இதனால உயிர் வாழ முடியும், என் வால்கனால கூட உயிர் வாழ முடியும், அண்டார்டிகால கூட உயிர் வாழ முடியுங்க. சோ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அண்டார்டிகால ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது திடீர்னு வந்து ஒரு உறைந்த ஒரு தடைமத்தை வந்து எடுக்கிறாரு. சோ அந்த தடையம் வந்து எதோடன்னு பாத்தீங்கன்னா, தார்டிகேட்ஸோட ஒரு தடிமை. சோ அதை வந்து எடுத்து அவர் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃப்ரீசிங் எல்லாம் வந்து இது பண்ணி பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங், அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தார்டிகேட் திருப்பி உயிரோட வந்துருச்சு. என்னடா சொல்ற, எப்படிதான் அது ஃப்ரீஸ் ஆன ஒரு விஷயம் வந்து உயிரோட வந்துருச்சு? அது என்ன கேப்டன் அமெரிக்காவா? ஒருவேளை கேப்டன் அமெரிக்காவோட அந்த சீன் கூட தார்டிகேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருக்காங்க போல. இந்த ஒரு தார்டிகேட்டோட வாழ்நாள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, 1-2 வருஷம் தான். ஆனா எப்படி வந்து அது அத்தனை வருஷமா வந்து ஃப்ரீஸ் ஆகி கூட உயிரோட திருப்பியும் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குல்ல? அதுக்கான பதில வந்து நான் இப்ப சொல்றேன்.
தாடிகேட்டோட நார்மல் லைஃப் எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட தோட்டத்துல வந்து வாழ்ற தாடிகேட்டோட நார்மல் லைஃப் வந்து 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் தான். அதுக்குள்ள வந்து இறந்துடும். ஆனா அது வந்து இறக்கிறதுக்கிட்ட நிறைய தாடிகேட்ஸ் குட்டிகளை முட்டைகளை வந்து அது போட்டுட்டு தான் வந்து இறக்கும். சோ அப்ப எப்படி வந்து அண்டார்டிகால வந்து அவங்க கண்டுபிடிச்ச அந்த படிவம் வந்து உயிரோட திருப்பி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து தாடி கேட்ஸ் மாத்திக்கிறப்ப அது என்ன பண்ணோம்னா, ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மர அட்டை இருக்குல்ல, சோ அவங்க வீட்டுக்குலாம் வர நார்மலான அட்டை, சோ அதை நம்ம வந்து தள்ளி விடும்போதோ என்ன பண்ணிக்கோ அது உடம்ப வந்து அப்படியே சுருட்டிக்கும். ஆனா வந்து அதுக்கப்புறம் நார்மலா கழிச்சு வந்து அது நார்மலா வந்து போயிடும். இந்த தாடி கேட்டோட ஸ்பெஷல் இஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரிதான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய சூடான ஒரு எரிமலைக்குள்ள மாட்டிக்கும் போதோ இல்ல ஒரு பனிக்கட்டிகளை வந்து மாட்டிக்கும் போதும் அது வந்து தன்னோட உடலை வந்து அப்படியே வந்து சுருட்டிக்கும் ஒரு பால் மாதிரி. சோ இந்த போட்டோல வந்து நீங்க பாத்துக்கலாம். சோ அந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கிட்டு தன்னோட வாழ்நாள் அதோட அதுக்கு வந்து அது வந்து உயிரோட வாழ்றதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ என்னென்ன உறுப்புகள் வந்து தேவைப்படுமோ அதை மட்டும் ஒர்க் பண்ண ஃபங்க்ஷன் ஆக வச்சுக்கிட்டு மத்த எல்லா உறுப்புகளையும் வந்து ஆஃப் பண்ணிடும். சோ அதுக்கப்புறமா வந்து பல வருடங்கள் வந்து அது வந்து அப்படியே உயிரோட இருக்கும். திருப்பி வந்து அதோட நார்மல் லைஃப் அதாவது நார்மல் நிலைமைக்கு வர வரைக்கும் அது அப்படியே கூட இருக்கும். இது வந்து பல வருடங்கள் வரைக்கும் அப்படியே இருக்கும்னு வந்து சொல்றேன். இன்னொரு உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு பின்னாடியோ மின்னுக்கோ ஒரு மிக அழுக்கு தண்ணியோ இல்ல ஒரு சுத்தமான தண்ணியோ வந்து மூடாம கவர் பண்ணாம அப்படியே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் கழித்தோ 2 மாதம் கழித்தோ அதுல இருந்து ஒரு லிட்டர் வாட்டர் வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல கிட்டத்தட்ட ஒரு 200 தாடிகேட்ஸ் வந்து இருக்கணும் வந்து சொல்றாங்க. சோ அந்த ஒரு தாடிகேட்ஸ் எல்லாம் வந்து உங்களால நார்மலாவே வந்து பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அதோட சைஸ் வந்து 1 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் வந்து இருக்கணும் வந்து சொல்றாங்க. சோ அந்த தாடிகேட்ஸ வந்து நீங்க எடுத்து சுட தண்ணியில போட்டாலும் உயிரோட வாழும். ஒரு ஐஸ் கியூப் வந்து தண்ணியில வச்சுட்டு நீங்க ஐஸ் பெட்டியில வந்து வச்சா கூட அது உயிரோட வாழும். சோ எப்படி வந்து எப்படி வச்சாலும் அது உயிரோட வாழும். ஏன்னா வந்து அதோட அந்த ஒரு தண்ணி அந்த ஒரு ஸ்பெஷல் இஃபெக்ட். சோ அதுக்கு வந்து சாவே கிடையாது என்ற ஒரு ஸ்பெஷல் தான் வந்து அதுக்கு வந்து அப்படி ஒரு ஹெல்ப் பண்றது. ஆனா ஒரு நார்மல் தாடிகேட்டோட லைஃப் வந்து 1 to 2 இயர்ஸ் தான். சோ இதுக்கப்புறமா வந்து நிலால வந்து தாடிகேட்ஸ் வாழ்ந்துன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? உண்மையாவே நிலால வந்து தாடிகேட்ஸ் வாழ்றதா வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இடையில வந்து இந்தியா வந்து ஒரு ராக்கெட் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சன்ராயன் 2. சோ அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. சோ நிலாவோட இன்னொரு பகுதியில் போயிட்டு இறக்கும் போது லேண்ட் ஆகும்போது அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வந்து சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு மிஷினை வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து இஸ்ரேல் வந்து செஞ்சிருக்காங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி ஒரு லேண்டிங் மிஷினை வந்து எடுத்துட்டு போகும்போது கூடிய வந்து தாடிகேட்ஸ் வச்சு வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இதே மாதிரி வந்து மூன்ல போயிட்டு அது லேண்ட் ஆகும் போதோ இதே சன்ராயன் 2 மாதிரி வந்து அதே அந்த மிஷினை வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. சோ அதுக்குள்ள தாடிகேட்ஸ் வந்து அந்த லேண்டிங் இருக்கிற தாடிகேட்ஸ் வந்து கீழே வந்து அந்த லேண்டர் வந்து நொறுங்கினதுக்கு அப்புறம் வந்து நிலாவோட தரையில வந்து அது பட்டிருக்கலாம். சோ இன்னமும் வந்து நிலால வந்து தாடிகேட்ஸ் வந்து உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இது வந்து உலகத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல வந்து இவங்களோட நடவடிக்கை வந்து வன்மையா வந்து கண்டிக்கிறாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வருங்காலத்துல வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கூட அமையலான்னு சொல்லி வந்து கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையாவே வந்து நிறைய மக்கள்கள் வந்து இதெல்லாம் வந்து அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது, தாடிகேட்ஸ் வந்து நம்மள என்ன பண்ணணும்னு சொல்லி வந்து இது பண்றாங்க. சோ ஒருவேளை அந்த நிலால இருக்க தாடிகேட்ஸ் வந்து நம்ம பூமிக்கு வந்துச்சுன்னா நம்ம பூமிக்கு வந்த ஒரு முதல் ஏலியன் வந்து நம்ம சொல்லலாம் தாடிகேட்ஸ். ஏன்னா வந்து பூமிக்கு வெளியே பிறக்கிற ஒரு உயிரினம் வந்து தாடிகேட்ஸ். சோ அது வந்து பூமிக்குள்ள வரும்போது அது வந்து ஏலியன் தான் வந்து மாறி. மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த தாடிகேட்ஸ் பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனால உங்களால ஒரு 2 நாள் இல்ல 1 நாள் மேக்சிமம் வந்து தண்ணி இல்லாம வந்து உயிர் வாழ முடியும். ஆனால் தாடிகேட்ஸ்னால 30 வருஷம் மேக்சிமம் 30-40 வருடம் வந்து தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியும்னு வந்து சயின்டிஸ்ட் வந்து இதை ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து சொல்றாங்க. மக்கள்கள் என்ன பண்றாங்கன்னா சயின்டிஸ்ட கேள்வி கேட்கறாங்க. அதனால பாத்தீங்கன்னா, ஒருவேளை பூமியில தோன்றாத ஒரு உயிரினமா இருந்துச்சுன்னா இது வந்து எந்த கிரகத்துல வந்து தோண்டி இருக்கும்னு வந்து கேட்கறாங்க. சோ சில சயின்டிஸ்ட் வந்து அவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த உயிரினம் வந்து மாஸ்ல வந்து தோன்றிய ஒரு உயிரினமா இருந்து இருக்கலாம். அந்த காலத்துல லாங் லாங் இயர்ஸ் ஆகோ இந்த மாஸ்ல உள்ள ஒரு என்வாயர்மெண்ட்ல வந்து தோன்றிய ஒரு உயிரினமா இருக்கலாம். அது வந்து தப்பி தவறி வந்து பூமி மேல உளுந்தப்ப பூமி 1000 கோடி வருஷத்துக்கு 500 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து உளுந்திருக்கலாம். சோ அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஒரு உயிரினம் வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கலாம் வந்து சொல்றாங்க.
சோ இந்த உலகத்திலே மோஸ்ட் கெத்தான மாசான உயிரினம் எதுன்னு கேட்டாங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க யாரோ தாடி கிட்ஸ் தான் மொத மொத சொல்றோம். ஏன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலிட்ட மனிதனுக்கு இருந்துச்சு, மனிதனுக்கு இருந்தா எப்படி இருக்குன்னு வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சோ இந்த ஒரு கதையோட நான் இப்போ இன்னைய வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா இந்த ஒரு அனிமல், இந்த ஒரு கெத்தான மாசான அனிமலை பத்தி தெரியாம இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டயோ உங்க ஃபேமிலி கிட்டயோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திக்கிறேன். பாய் பாய்.